ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 3D மாடலிங் அனிமேஷன். நம்ம வீடியோவில் இந்த மாதிரி பார்ட்டிகிள்ஸ் வச்சு எப்படி அனிமேஷன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது பிகினர்ஸ்க்காண்டி. நம்ம போன வீடியோவில் வந்து வெர்டெக்ஸ் குரூப்னா என்னென்னு பார்த்துருந்தோம். அதுக்கு முந்தின வீடியோஸில் பிளெண்டரோட பேசிக்ஸ் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் பார்ட்டிகிள்ஸ் டேபு பயன்படுத்தி எப்படி இந்த மாதிரி அனிமேஷன் செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இது பிகினர்ஸ்க்காக தான், ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஃபைலில் போய் நீங்கள் நியூன் இருக்கும், அதில் ஒரு கிளிக் பண்ணி நீங்கள் ஜென்ரல் கொடுத்துக்குங்க. இப்போ உங்களுக்கு ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் ஆகிரும். இப்போ உங்களுக்கு டிஃபால்ட்டாக இந்த மாதிரி ஒரு க்யூப் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இந்த லைட்டை ஒரு கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி டிலீட் கீ அழுத்தி டிலீட் பண்ணிடுங்க, டிலீட் ஆகிரும். இப்போ நெக்ஸ்ட் இந்த க்யூபை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இந்த ரெண்டர் வியூ இருக்கும், அதுக்கு வந்துக்கோங்க. அதுக்கு வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ரெண்டர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், இந்த ஒரு கூட மாதிரி இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் ப்ளூம்னு இருக்கும், அதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த வேல்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்துக்கோங்க. இதுக்கு நேரம் இருந்தீங்கன்னா வேல்டு ப்ராப்பர்ட்டிஸ்னு கட்டும். இதுக்கு வந்து கலர்னு இருக்கும், அதில் நீங்கள் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த கலரில் கிளிக் பண்ணி இந்த கலர்லேருந்து நீங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி டார்க்காக இந்த பிளாக் கலரில் வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட் நான் அவ்வளோதான். இப்போ நம்ம செட்டிங்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, பார்ட்டிகல்ஸ் டேப்பில் வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட் இந்த க்யூபை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது டார்க்காக இருக்குது, இந்த ரெண்டு ரூவில் பார்க்கறதால செலக்ட் பண்ணி இதுக்கு நம்ம ஃபஸ்ட் ஒரு கலர் கொடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு நம்ம இந்த பிரின்சிபிள்டுன்னு ஒன்று இருக்கும், இதில் நீங்கள் வந்து ஒரு கிளிக் பண்ணோன்னு உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய இது காட்டும். இல்லை நீங்கள் எமிஷன் இருக்கும், அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஸ்ட்ரென்த்துன்னு இருக்கும், அதில் நீங்கள் ஒரு கிளிக் பண்ணி இது வேல்யூ 5 வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிரைட்டாக இருந்த மாதிரி இருக்கும். இதே இப்போ நீங்கள் ப்ளூமை நீங்கள் அணைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்தளவுக்கு அது பிரைட்டு தெரியாது. ஓகே, இப்போ நம்ம இந்தளவுக்கு கஷ்டம். இப்போ நம்ம இதை செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு பார்ட்டிகிள்ஸ் டேப்பில் வந்து இதுக்கு நம்ம பார்ட்டிகிள் அப்ளை பண்ணலாம். இந்த டேப் தான் பார்ட்டிகிள். இதுக்கு வந்துக்கோங்க, பார்ட்டிகிள் ப்ராப்பர்ட்டிஸ். இதில் நீங்கள் ப்ளஸ்ன்னு இருக்கும், இந்த ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதில் எமிட்ரு ஹேர்னு ரெண்டு இது இருக்கும். ஹேர்னு உங்களுக்கு இந்த முடி மாதிரி வரும். இதே உங்களுக்கு எமிட்ருனா இந்த மாதிரி, அதாவது இப்போ நான் அனிமேஷனை ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்களேன், இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்னோ ஃபால் ஆகிற மாதிரி வரும். நீங்கள் சாதாரணமாக எமிட்டர் கொடுத்த உடனே, அதாவது இப்போ நம்ம பார்ட்டிகல் ஸ்டெப் இப்போ நம்ம மைனஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ப்ளஸ் கொடுத்துட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணோடனே நீங்கள் அனிமேஷனை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்னோ வந்து ஃபால் ஆகிற மாதிரி உங்களுக்கு வரும். அதான் அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் அப்படியே உங்களுக்கு கீழே விழும். அதான் இந்த எமிட்டருங்கிறது. எமிட்டரில் வந்து நம்பர்ஸுங்கிறது என்னதுன்னா, இப்போ நீங்கள் இப்போ நம்ம ஃப்ரேம்ஸை நம்ம நகட்டணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இது இருக்கும், இந்த ப்ளூ கலரில் இருக்கும், இது நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணி இழுத்துக்கலாம், உங்களுக்கு ஃப்ரேம்ஸ் மாறும். இல்லை நீங்கள் இந்த மேலே இந்த 40 இந்த இடுக்குலேருந்து இந்த இடவெளிக்குள்ளே நீங்கள் கிளிக் பண்ணும்போது அது உங்களுக்கு அந்த இடத்துக்கு வரும். இல்லை நீங்கள் இந்த இதை பிடிச்சி நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஃப்ரேமில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு 20 ஃப்ரேமில் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து நம்பர்னு இருக்கும். இது நீங்கள் ஒரு 2000 வச்சிங்கன்னா பாருங்களேன், இதில் இருக்கிறத விட உங்களுக்கு வந்து ஒரு அது டிஃபால்ட்டாக 1000 தான் இருக்கும். இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து நிறைய பால்ஸ் கிடச்சிருக்கும், நம்ம 2000 வச்சுக்கலாம். இல்லை சீடுன்னு இருக்கும், சீடை நீங்கள் கூட கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேப்ஸ் மாறும், உங்களுக்கு பிடிச்ச ஷேப் அதில் மாறும் பாருங்களேன். சீடு நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சீடுனா வேறு மாதிரி உங்களுக்கு ஷேப்ஸ் கொண்டு வரும், அதுக்கு தான் சீடு. ஃப்ரேம் ஸ்டார்ட்னா இது வந்து எத்தனை ஃப்ரேமில் ஸ்டார்ட் ஆகி எத்தனை ஃப்ரேமில் முடியணுங்கிறது. 200 ஃப்ரேம்லேயே இது உங்களுக்கு முடிஞ்சிடும் பாருங்களேன். 200 அடுத்து அது உங்களுக்கு அப்படியே கீழே தான் உங்களுக்கு ஃபால் ஆகி போகுது பாருங்க. 200 கிளிக் பண்ணி உங்களுக்கு இழுத்து காட்டுறது உங்களுக்கு கீழே தான் போகுது. 200 முடிஞ்சிருது, 250 வரைக்கும் கீழே போகுது. அடுத்து இதில் வந்து 200 இருக்குது, இதை நீங்கள் 250 வச்சுக்கோங்க. நம்மளுக்கு பிளெண்டர் வந்து 250 ஃப்ரேம்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க, நம்ம 250 வச்சுக்கலாம். ஓகே, 250 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இது லைஃப் டைம்னு இருக்குது. லைஃப் டைம்னா என்னதுன்னா, இப்போ நம்ம சூம் அவுட் பண்ணிக்கலாம். சூம் அவுட் பண்ணிட்டு நீங்கள் ஷிஃப்ட் பிடிச்சி இந்த மாதிரி கீழே இப்போ வச்சுக்கலாம். என்னவோ நல்லா சூம் அவுட் பண்ணிவிட்டு ஓகே. இப்போ நீங்கள் அனிமேஷன் இந்த இது கொடுத்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம், இல்லை ஸ்பேஸ் பார் கொடுத்து ப்ளே பண்ணிக்கலாம். இந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து அனிமேஷனை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இது கொடுத்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 ஃப்ரேம் இருக்க இடத்துல உங்களுக்கு அது முடிஞ்சிடும். அடுத்து உங்களுக்கு அதே இடத்துல தான் அது ஃபால் ஆகுது பாருங்கள். மிச்ச ஃப்ரேம்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு அதே இடத்துல தான் அது ஃபால் ஆகிக்கிட்டே இருக்குது, வேறு அது கீழே போகவே இல்லை. ஆனால் அதை நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ நம்மளுக்கு அது 50 இருக்குது, இதையும் நம்ம 250 வச்சுக்கலாம். இதுலேயும் நீங்கள் ஒரு 250 கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு 50 ஃப்ரேம் கிடைத்தமே அது கீழே போய்கிட்டு தான் இருக்கும். 250 வரைக்கும் அது முடியும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ போட்டே மறைஞ்சு போயிடும். சரி, நம்மளுக்கு அது இப்போ தேவையில்லை. இப்போ நம்ம இந்த செட்டிங்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த லைஃப் டைம்னா என்னென்னு பார்த்துடோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இதுக்கு அந்த இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம 0 கொடுத்து கேமரா வியூ வந்துக்கலாம். வந்துட்டு ஃப்ரேம் ஒரு 60 ஃப்ரேம் வந்துக்கோங்க. இப்போ நீங்கள் ரெண்டருக்கு போய்க்கோங்க. சாதாரண ரெண்டருக்கு போய்ட்டு நீங்கள் ரெண்டு இமேஜ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து தெரியாது, உங்களுக்கு அந்த க்யூப் மட்டும் தெரியும், அதுலேருந்து அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து உங்களுக்கு தெரியல பாருங்கள். நீங்கள் 0 வச்சு ரெண்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0 ஒன்றுமே இல்லை, அதனால ஒன்றுமே தெரியாது. 60 நீங்கள் ரெண்டு இமேஜ் கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த எதுவும் ஆனாலுமே உங்களுக்கு அது காட்டலை. 0 கொடுத்து கேமரா வந்து நம்ம இப்போ வெளியே வந்துக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு அந்த இது ரெண்டரில் தெரியணும்னா நீங்கள் ஷிஃப்டி அழுத்திக்கோங்க. ஷிஃப்டி அழுத்தி மெஷ்ஷுக்கு வந்து நம்ம இப்போ ஒரு யூவி ஸ்பியர் ஒன்று எடுத்துக்கலாம். எடுத்து அதை ரைட் கிளிக் பண்ணி ஷேட் ஸ்மூத் கொடுத்துக்கோங்க.
ஜி கொடுத்து இசட் கொடுத்து இசட் ஆக்சஸில் கொஞ்சம் இங்கே இந்தளவுக்கு மேலே நம்ம தூக்கி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதுக்கு ஒரு கலர் அப்ளை பண்ணிக்கலாம். அங்கே மெட்டீரியல் டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் நியூன் இருக்கும், நியூ கொடுத்துக்கோங்க. கொடுத்தோன்னே உங்களுக்கு மெட்டீரியல் ஒன்று க்ரியேட் ஆகிரும். பிரின்சிபிள்னு இருக்கும், அதில் நீங்கள் ஒரு கிளிக் பண்ணி இந்த மாதிரி மெனு வரும், இதில் எமிஷன் இருக்கும் அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஸ்ட்ரென்த் வந்து நீங்கள் ஒரு 5 வச்சுக்கோங்க. கலர் வந்து இது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இதை கிளிக் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு கலர் மாறும். நம்ம இந்த கலர் ஒன்று வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து பார்ட்டிகல் ஸ்டேப் நம்ம வந்துக்கலாம். அந்த க்யூபை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் க்யூபை செலக்ட் பண்ணாமல் வேற எங்கேயாவது நீங்கள் இந்த இப்போ செலக்ட் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு பார்ட்டிகல்ஸில் ஒன்றுமே காட்டாது. க்யூப் செலக்ட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லை அல்ட்டி கொடுத்து டிசெலக்ட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு காட்டும். அந்த க்யூப் நீங்கள் கடைசியாக செலக்ட் பண்ணிட்டு டிசெலக்ட் பண்ணும்போது இல்லை இப்போ நம்ம அந்த க்யூபை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் இங்கே வந்துக்கலாம். இதில் நம்ம இப்போ வந்து இதில் வந்து ரெண்டர்னு இருக்கும், ரெண்டர்னு இருக்கும், அதில் நீங்கள் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ரெண்டர் ஆஸ் ஹேலோன் இருக்கும். ஹேலோன் இருக்கிறது நீங்கள் வந்து ஆப்ஜெக்ட்னு மாற்றிக்கோங்க. அந்த ஆப்ஜெக்டை வச்சு அது வரும். இப்போ நம்ம வந்து அனிமேஷனை ப்ளே பண்ணி பார்க்கலாம். நீங்கள் அனிமேஷனை ப்ளே பண்ணி பார்த்தப்போ வந்து உங்களுக்கு ஒன்றுமே ஆகிருக்காது. அதாவது இப்போ நம்ம ப்ளே பண்ணுவோம் பாருங்களேன், இது வந்து உங்களுக்கு எதுவுமே ஆகாது. ஏன்னா நம்ம வந்து இதில் வந்து அந்த ஆப்ஜெக்ட் நம்ம கொடுத்துட்டோம், நம்ம எந்த ஆப்ஜெக்ட் நம்ம வைக்க போகிறோமோ அதை நம்ம செலக்ட் பண்ணலை. நம்ம அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, கீழே வந்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ஆப்ஜெக்ட்னு இருக்கும், அதில் நீங்கள் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். நம்மளுக்கு அந்த ஸ்பீயர் தான் அதில் வந்து ஃப்ளோ ஆகணும், அதனால் நீங்கள் ஸ்பீயர்னு இருக்கும் அதை கொடுத்துக்கோங்க. இதை இப்போ நீங்கள் அனிமேஷன் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு அது அந்த ஸ்பீயர் அதுலேருந்து வரும். நீங்கள் அந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வராது. நம்ம அந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணோன்னே உங்களுக்கு அதில் வந்துடும். இப்போ உங்களுக்கு அந்த ஸ்பியர் ஃப்ளோ ஆகும். இப்போ நீங்கள் ரெண்டு பேர் ரெண்டு இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு பழைய மாதிரி இந்த இது தெரியாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது தெரியும். நம்மளுக்கு ரெண்டரில் வந்து இந்த க்யூபு தெரியக்கூடாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, க்யூபை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓவர்லேஸை நம்ம ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம அந்த க்யூபை செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்துக்கோங்க. வந்துட்டு வியூ போர்ட் டிஸ்பிளேன் இருக்கும், அதில் ஒரு கிளிக் பண்ணி இதில் வந்து ஷோ எமிட் இருக்கும், அதை அணைச்சி விட்ருங்க. இப்போ உங்களுக்கு வந்து அந்த க்யூபே உங்களுக்கு தெரியாது. இந்த சாதாரணமான வியூவிலே உங்களுக்கு அது தெரியாது. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், அந்த க்யூபே உங்களுக்கு தெரியல சாதாரண வியூவிலேயே. இப்போ நீங்கள் ரெண்டர் போனீங்கன்னா ரெண்டர்லேயும் அது உங்களுக்கு தெரியாது. சார் ரெண்டரில் தெரியும், ரெண்டரில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது போல். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி சாதாரணமாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது. ரெண்டருக்கு போய் நம்ம ரெண்டு இமேஜ் கொடுத்து பார்க்கலாம். இன்னொரு கவர் தானே, ரெண்டு இமேஜ் வர தான் செய்யுது. அதை நம்ம மாற்றுறதுக்கு ஏதாவது பண்ணலாமா? ஷோ எமிட்டர் இருக்குது, அதை அணைச்சி விட்டுக்கோங்க. இந்த எமிட்டரை நீங்கள் அணைச்சி விட்ருங்க. இப்போ நீங்கள் ரெண்டு இமேஜ் போய்க்குங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து வியூ போர்ட் டிஸ்பிளேயில் உள்ள ஷோ எமிட்டர் அணைச்சி விட்டுங்க. இப்போ நம்ம ரெண்டரில் இருக்க இந்த ஷோ எமிட்டரை அணைச்சிட்டோம். இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பார்ட்டிகிள்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாது. அதாவது இந்த க்யூப் வந்து உங்களுக்கு மறைஞ்சு போயிடுச்சு. உங்களுக்கு இது மட்டும், உங்களுக்கு பார்ட்டிகல்ஸ் மட்டும் தெரியுது. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ரெண்டு இமேஜ் வேணும். அதனால் நம்ம இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டோம். இந்த ரெண்டு இதில் உள்ள ஷோ எமிட்டரே நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இந்த ரெண்டில் உள்ள ஷோ எமிட்டரும் இந்த வியூபோர்ட் டிஸ்பிளேயில் ரெண்டு இதையும் நம்ம அணைச்சி வச்சுருவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வியூபோர்ட்டில் கொடுத்தீங்கன்னா இதுதான் நம்ம வியூபோர்ட்டு, அதில் மட்டும்தான் உங்களுக்கு ஹைட் ஆகும். இதே நம்ம ரெண்டரில் கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த ரெண்டர்லேயும் நமக்கு ஹைட் ஆயிரும். இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து இந்த ஸ்பீரை நம்ம இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, சைஸ் ஸ்கேல்னு இருக்கும், அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றுன்னு கொடுத்துக்கோங்க. ஒன்று தான் இந்த உண்மையான ஸ்பியரோட சைஸ், உங்களுக்கு அந்த சைஸுக்கு இது எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ நம்ம 0.5 கொடுத்தோம்னா அதோட பாதி, அதாவது அந்த பாதி சைஸுக்கு வந்திருக்கும் அந்த இதோட. ஆனால் நம்ம வந்து 0.1 வச்சுக்கலாம், அதான் கரெக்டான அளவு. அதை நம்மளுக்கு சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸாக தெரியும், இல்லைன்னா உங்களுக்கு அந்த ஃபுல் சைஸ் அளவுக்கு தெரியும். இதான் இந்த ஸ்கேலுங்கிறது. இப்போ நம்ம இதை பற்றி பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம அந்த அனிமேஷனை பிடிச்சதுன்னு பார்க்கலாம். ஓவர்லெஸ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அனிமேஷன் செய்கிறதுக்கு நீங்கள் ஷிஃப்ட் ஏன் எழுத்திக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இதை டூப்ளிகேட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். டூப்ளிகேட் எடுக்கிறதுக்கு ஷிஃப்ட் டி எழுத்திக்கோங்க. ஷிஃப்ட் அழுத்திக்கிட்டே டி எழுத்திக்கோங்க. அடுத்தவொன்னே உங்களுக்கு தானாக மூவ் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் ஒய் கொடுத்து ஒய் ஆக்சிஸில் மூவ் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம். அதே மாதிரி ஷிஃப்ட் டி எழுத்தி ஒயில் கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் இந்த இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டாவது ஸ்பியர் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இங்கே மெட்டீரியல் டேப் வந்து நம்ம இதுக்கு ஒரு தனி கலர் கொடுத்துக்கலாம். இதை டிஃபால்ட்டாக இருக்கும், மைனஸ் பண்ணி விட்ருங்க. ப்ளஸ் கொடுத்தீங்கன்னு உங்களுக்கு ஒரு நியூ ஒன்று க்ரியேட் ஆகிரும். பிரின்சிபிள்லேருந்து இது எமிஷனாக நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு கலரை வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் வச்சுக்கோங்க. இதில் ஒரு எல்லோ வச்சுக்கலாம். வச்சுட்டு ஸ்ட்ரென்த் வந்து இதில் 5 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த லாஸ்ட் ஸ்பியரை செலக்ட் பண்ணிட்டு இந்த மெட்டீரியலை மைனஸ் பண்ணிட்டு நியூ கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு பிரின்சிபல்ட்டிலேருந்து நீங்கள் எமிஷன் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இதில் கலர் வந்து ஒரு பிங்க் கலரில் நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு
ஸ்ட்ரென்த்தை வந்து ஒரு இதுலேயும் ஃபைவ் ஆக்கிக்கோங்க. இந்த பால்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ நீங்கள் இதெல்லாம் ஒரு கலெக்ஷனில் நீங்கள் போடணும். கலெக்ஷன்னா என்னென்னா, அதாவது ஒரு கலெக்ஷனுக்குள்ளே தான் அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே சேவ் ஆகியிருக்கும். நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாலுமே ஒரே கலெக்ஷனுக்குள்ளே உங்களுக்கு சேவ் ஆகிருக்கும். ஆனால் நமக்கு வேறு கலெக்ஷனில் சேவ் ஆகணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த கலெக்ஷனில் இந்த டிக் இருக்குது, இது நம்ம எடுத்து விட்டோம்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு டிசேபிள் ஆயிரும். இந்த ஐபடத்தை கொடுத்தாலும் உங்களுக்கு எல்லாமே டிசேபிள் ஆகும். இது எடுத்து விட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு எனேபிள் ஆயிரும். அதான் இந்த கலெக்ஷன். இப்போ நம்ம ரைட் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இதில் நியூ கலெக்ஷன் காட்டும். இதுக்கு நேரம் வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியூ கலெக்ஷன் காட்டும். உங்களுக்கு கலெக்ஷன் டூன்னு பேர் ஒன்று ஆட் ஆகிரும். இதுதான் இப்படி ஆகிரும். இதுக்கு நீங்கள் பேரை மாத்திரமே மாற்றிக்கலாம். இதுக்கு நம்ம வந்து பேரை வந்து ஸ்பியர்னு வச்சுக்கலாம். இதுக்கு பேர் ஸ்பியர் நம்ம வச்சுக்கலாம், ஸ்பியர்ஸ். ஓகே, இப்போ நம்ம இந்த கலெக்ஷனில் வந்து இந்த மூணு ஸ்பியரையும் போட போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்பியர் ஷிஃப்ட் எழுதி இந்த ஸ்பியர் செலக்ட் பண்ணிக்கோங்க. நடுத்துலோடும் செலக்ட் ஆகிரும். இப்போ ரெண்டத்தையும் இது மூணுத்தையும் நீங்கள் கிளிக் பண்ணி இந்த ஸ்பியர்ஸ்ன்னு நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணும்போது இந்த மாதிரி வரும். நீங்கள் இதில் விட்டுருங்க. உங்களுக்கு இந்த கலெக்ஷன் ஸ்பியர்ஸ் கலெக்ஷன்ஸ்குள்ளே இது எல்லாமே போயிடும். ஆனால் இப்போ நீங்கள் வந்து க்யூபை செலக்ட் பண்ணிக்கோங்க. க்யூபிலேருந்து உங்களுக்கு டிசேபிள் ஆகிருந்தாலுமே அது உங்களுக்கு வந்து கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு செலக்ட் ஆகும். செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் பார்ட்டிகல் டேப் வந்துக்கோங்க. வந்துட்டு இப்போ நம்ம கீழே வந்துக்கலாம். வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா கீழே வந்துக்கோங்க. வந்துட்டு இதில் நம்ம வந்து ரெண்டர்னு இருக்குது, ஆப்ஜெக்ட்னு இருக்குது, நீங்கள் கலெக்ஷன் மாற்றிக்கோங்க. இவ்வளோ நேரம் நம்மளுக்கு ஆப்ஜெக்டை வச்சு தான் அது வந்து ரெண்டர் ஆச்சு. இப்போ நம்ம கலெக்ஷன் கொடுத்துக்கிடுவோம். கலெக்ஷன் வச்சு ரெண்டர் ஆகும். இதில் இன்ஸ்டன்ஸ் கலெக்ஷன் இருக்குது, அது நீங்கள் கொடுத்து நம்ம வந்து ஸ்பியர்ஸுன்னு ஒரு கலெக்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்பியர்ஸ் கலெக்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் அனிமேஷனை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த கலர்ஃபுல் ஸ்பியர்ஸ் வந்து உங்களுக்கு அப்படியே அதுலேருந்து ஃப்ளோ ஆகி உங்களுக்கு கீழே போகும். இப்போ நம்மளுக்கு வந்து தேவையான அனிமேஷன் வந்து அது சுற்றிட்டு ஒரு இடத்த போய் நிற்கணும். அதுதான் நம்மளுக்கு இப்போ தேவையான அனிமேஷன். நம்ம அது எப்படி செய்கிறதுனா ஷிஃப்டி எழுதிக்கோங்க. அடுத்துட்டு மெஷில் வந்து நீங்கள் மெஷ் இல்லை, கீழே ஃபோர்ஸ் ஃபீல்டு இருக்குது. ஃபோர்ஸ் ஃபீல்டுக்கு வந்துக்கோங்க. வந்துட்டு வோர்டெக்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோன்னா உங்களுக்கு ஃபீல்டு நீங்கள் ஒன்று க்ரியேட் ஆகும். அது நேமை நீங்கள் வந்து வோர்டெக்ஸ்னு மாற்றிக்கோங்க. நேம் வந்து நம்ம வந்து வோர்டெக்ஸ்னு மாற்றிக்கலாம். ஒரு நேம் வோர்டெக்ஸ்னு வச்சுட்டோம். இப்போ நீங்கள் வந்து அனிமேஷனை ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, சாரி அதுக்கு மேலே நம்ம ஒரு சின்ன வேலை பண்ணிக்கிடுவோம். அந்த க்யூபை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு வெளியே இருந்தாலுமே அது உங்களுக்கு செலக்ட் ஆகும். செலக்ட் பண்ணிக்கலாம் அந்த க்யூபை. செலக்ட் பண்ணிட்டு பார்ட்டிகல் டேப் வந்துக்கோங்க. பார்ட்டிகல் டேப்பில் வந்து இந்த க்யூபில் வந்து ஒரு இது இருக்கும், ஃபிசிக்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபிசிக்ஸில் வந்து ப்ரௌனியன் ஒன்று இருக்கும், அதில் வந்து சிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ப்ரௌனியன் சிக்ஸ் கொடுத்ததுக்கடுத்து இப்போ நீங்கள் அனிமேஷனை ப்ளே பண்ணி பாருங்கள். இன்னொன்று நம்ம கொடுக்கணும், அது என்ன கீழே வந்துக்கோங்க. இதுதான் மெயினானது. இது வந்து ஃபோர்ஸ் ஃபீல்டு செட்டிங்ஸ்ன்னு இருக்கும், சாரி அது இல்லை, ஃபீல்டு செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். அதை கொடுத்துட்டு கிராவிட்டின் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி ஜீரோ ஆக்கி விட்ருங்க. இல்லை நீங்கள் இதில் வேல்யூ ஜீரோ கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் அனிமேஷனை ப்ளே பண்ணி பாருங்கள். கிராவிட்டி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கீழே போகும், கிராவிட்டி மாதிரி தான் இழுக்கும். இல்லை அது ஒரு விண்வெளியில் இருக்க மாதிரி உங்களுக்கு அது அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கும். நம்ம வந்து அந்த ஓர்டெக்ஸ் வச்சதால வந்து அந்த ஓர்டெக்ஸே உங்களுக்கு சுற்றி போகுது. ஓர்டெக்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு அந்த ஓர்டெக்ஸ் சுற்றாது. நம்ம அந்த ஓர்டெக்ஸ் வச்சுருக்கோம், அதனால நமக்கு அதே சுற்றி போகுது. ஓர்டெக்ஸுங்கிறது ஒரு இதை சுத்த வைக்கிறோம், அதான் இந்த ஓர்டெக்ஸ். இப்போ நம்ம ஓர்டெக்ஸ் இப்போ செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க ஓர்டெக்ஸை. செலக்ட் பண்ணிட்டு இதை ஜி கொடுத்து ஒய் கொடுத்து இங்கே கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே இவ்வளோ தூரம் போதும். இப்போ ஷிஃப்டி எழுதிக்கோங்க. எழுத்திட்டு ஃபோர்ஸ் ஃபீல்டில் வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் எடுக்கணும், விண்டு. விண்டு எடுத்துக்கோங்க. அதை ஜி கொடுத்து ஒய் கொடுத்து இங்கே கொஞ்சம் மூவ் பண்ணி இல்லாட்டி அதே இடத்துல அது இருக்கணும். ரைட் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இந்த இதை நீங்கள் செலக்ட் இருக்கான்னு பார்த்துட்டு இங்கே வந்து வேல்யூ நீங்கள் கொடுத்துக்கலாம். ரொட்டேஷன் எக்ஸ்ன்னு இருக்குது, இதில் மைனஸ் நைன்ட்டி கொடுத்துக்கங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ரொட்டேஷன் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ இதை இங்கே கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஜி கொடுத்து ஒய் கொடுத்துக்கலாம். வேண்டாம், இங்கே ஒரு ஆரோ மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க. இந்த ஆரோ பிடிச்சி நீங்கள் இழுக்கும்போது அதோட பவர் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இந்த அளவுக்கு நம்ம பவர் வச்சுருக்கோம். நம்மளுக்கு இது ரொம்ப ஓவர் தான். ஓகே, இது நம்மளுக்கு போதும். இப்போ இதை நீங்கள் ஜி கொடுத்து ஒய் கொடுத்து இங்கே கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் அனிமேஷனை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அந்த வோர்டெக்ஸ் இருக்க இடத்த சுற்றி அது போகிற மாதிரி உங்களுக்கு வந்திருக்கும். ஆனால் இது வந்து ரொம்ப தூரம் தள்ளி போகுது. இந்த வோர்டெக்ஸை விட்டு தள்ளி தள்ளி விட்டு அது அங்கே போய் அது உங்களுக்கு சுற்றுது பாருங்கள். நம்மளுக்கு வந்து அது கொஞ்சம் கிட்ட சுற்றணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த வோர்டெக்ஸ் இருக்கலாம் இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இந்த டேப் இருக்கும், இது பேர் ஃபிசிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த டேபுக்கு வந்துக்கோங்க. வந்துட்டு இதில் வந்து ஸ்ட்ரென்த்துன்னு இருக்கும், அதில் நீங்கள் ஒரு த்ரீ வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் அனிமேஷனை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அதோடய ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே இடத்துல வந்து இது எல்லாமே வரும். அவ்வளோதான் அந்த அனிமேஷன். உங்களுக்கு எல்லாமே ஒரே இடத்துல அதை சுற்றி இந்த இடத்துலேருந்து வந்து இந்த விண்டு வந்து அதை ஃபோர்ஸ் பண்ணி தள்ளுது. உடனே இந்த வோர்டெக்ஸில் போய் இது எல்லாமே சுற்றுது. அவ்வளோதான் அந்த அனிமேஷன். இதை நம்ம பார்ட்டிகல்ஸ் வச்சு பண்ண அனிமேஷன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் இந்த மாதிரி நான் எந்த வீடியோ பண்ணோம்னாலும் கமெண்ட்ஸில் தெரியுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.